மண்புழு உரம் போட்டதுனாலதான் எப்படி இருக்காப்பா? இது என்னமா பட்டு செடிக்கா குச்சி நடவு செஞ்சிருக்கீங்க? பட்டு வளர்ப்புக்கா? கனகாம்பரம் செடி இதா? ஆமா. குச்சி குச்சியா நட்ட மாதிரி இருக்கு. பூரா வெட்டி விட்டுருக்கோம், ஒரே வளர்த்தியா போயிருச்சு. அண்ணா அந்த பூ எடுக்கும்ல, தென்னை மரம் நிழலுக்குள்ள நடவும், அதனால பூரா மட்டமா வெட்டி விட்டுருக்கோம். பூ நிறைய வந்துச்சா? பூவெல்லாம் நிறைய, இப்போ பூவோடதான் வெட்டி போட்டோம். நிறைய வெட்டி போட்டுதான் அண்ணா அந்த எடுக்கும்ல உயரமா இருக்குதுன்ட்டு. அப்புறம் இப்போ குட்டையை வெட்டி விட்டு நான் புண்ணாக்கும் ஊரியா ஊற வச்சு ஊற்றிருக்கோம். ஊற்றிருக்கீங்களா? ஆமாம். தலையுது வேறு குறும்பு குறும்பே அப்படியே தலையுது. அப்போ கட்டத்தளவுக்கு கனகாமரத்தையும் விடுறீங்களா? நீங்கள் தான் முதல் விட்டு பார்க்குறீங்களா? ஆமாம். இது வரைக்கும் கேள்விப்படல நாங்கள், எப்படி வருதுன்னு வெட்டி விட்டுருக்கோம். எந்த தளைஞ்சுக்கிட்டே இருக்குது அதுவும். கட்டத்தளவுல கனகாமரம் இங்கே தான் முத முத நான் பார்க்குறேன். ஆமாம் ஆமாம். வெட்டி விட்ருக்கோம், இது வரைக்கும் கேள்விப்படல, வெட்டி விட்டு பார்ப்போம் அப்படின்னு வெட்டி விட்டுருக்கோம். அப்போ இந்த செடியெல்லாம் கனகாமர செடி தான், நான் இவ்வளோ வளர்த்தியா இருந்துச்சா? பூவோடய வெட்டி விட்டீங்களாக்கு விலை இல்லைன்னு. ஒன்றால் வளர்த்திக்கு மேலே வளச்சி வளச்சி எடுக்க முடியலன்னு வெட்டி விட்டுருக்கோம். காக்கர்டன் செடி தான் இப்படி வெட்டி விட்டு கட்டத்தளவு கொடுவாங்க. வெட்டி விட்டு பார்க்கலாம், தென்னை மரத்துக்குள்ள நிழலுக்குள்ள இருக்கவும் வளர்ந்துருச்சு ரொம்ப. வெட்டி விட்டு பார்க்கலாம், பூ விலை வரப்பல்ல, நல்லா விலை இல்லாத சரி வெட்டி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு வெட்டி விட்டு தண்ணி விட்டுருக்கோம். உரமும் புண்ணாக்கும் கரைச்சி விட சொன்னாங்க. உரமும் புண்ணாக்கும் தலை இது நல்லாத்தே என்ன உரமும் புண்ணாக்கு போட்டால் இது வந்து அப்போ முத நடுறது செடி வளர்ந்து வந்து பூ எடுக்கும். இது இப்படியே பூ எடுத்துருங்க கட்டத்தளவுலே. கட்டத்தளவுலே குட்டையாவே பூ எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு இந்த இது பூ வரும்போது நல்ல விலை கிடைக்கும்னு? இப்போ விலை இல்லாத இப்போ வெட்டி விட்டுறலாம் அப்படின்னு வளர்த்தியா இருக்கும், வெட்டி விட்டோம். இது வரும்போது விலை கிடைக்கும் நம்ம. இது எத்தனை வருஷத்து செடி எப்படி வெட்டி விட்டீங்க நடவு செஞ்சு? இது இப்போ ஒரு 1.5 வருஷம்தான் இருக்கு நட்டு. 1.5 வருஷத்துக்குள்ள செடி ரொம்ப வளர்ந்து இப்படி கரும்பாட்டம் வந்துருச்சு செடி. ரொம்ப அண்ணாந்து பூ எடுக்க முடியல, நல்லா பூ பூத்துச்சா? பூவெல்லாம் நிறைய பூச்சு. பூவோட வெட்டி வெட்டி காஞ்சி செடி பூரா போட்டுருக்கேன் பாருங்க, பூ நிறைய. அப்போ 2-3 வருஷத்துக்கு இப்படியே பயன்படுத்தலாமா? இது கனகாம்பரம் 10 வருஷத்துக்கு கூட பூக்கும், வளர்த்தி இல்லாம இருந்த 10 வருஷத்துக்கு கூட எடுத்துருக்கோம். இது எது கனகாம்பரைக்கு மருந்தெல்லாம் அடிப்பீங்களா? அடிக்குவோம். பூச்சி இந்த இதுகளுக்கு வண்டுகளுக்கு இந்த தேன் உள்ளு வர்றதுக்கு பூவில் பிசு பிசுன்னு என்ன மருந்து அடிப்பீங்க? இது பூச்செடிக்கு வாங்கிட்டு வந்து அடிப்பாங்க, ஆனால் என்ன மருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியல. கனகாமரம் நடவு செஞ்சா நல்ல லாபமா? பூ விலை கல்யாணத்தப்பெல்லாம் 1000 ரூபாய் கூட போகும் கிலோ. எங்க திண்டுக்கல் மார்க்கெட் கொண்டு போவீங்களா? ஆமாம், திண்டுக்கல் தான் போகுது. முத நாளே எடுத்துருவீங்களா இல்லை? அதெல்லாம் சாயந்தரம் எடுப்போம், சாயந்தரமாக எடுத்து காலையில் வெள்ளமாக கொண்டு வருவோம். இது நாற்று எங்கே வாங்கிட்டு வந்து முத நட்டிங்க? நாற்று ஒட்டாந்தரத்தில் தான் நாற்று போட்டு வச்சுருந்தா, அங்கே தான் போய் வாங்கிட்டு. நாற்றாவே வாங்கி நட்டிங்க? நாற்றாவே வாங்கிட்டு. பார் கட்டி நம்ம மற்ற எல்லா தக்காளி நடவு எருவு கிருவு எதுவும் போடணும்னாலும் இது வந்து வருஷத்து இல்லாமல், அதனால் எருவு இதுக போட்டோம்னா கொல்ல நாளைக்கு நல்லா செடி நல்லாயிருக்கும், பூ பூக்கும் அப்படின்ட்டு எருவு இறச்சி நட்டு விட்டுருது. இப்போ இதில் களை வெட்டலாமா? இது களை வெட்டுறதுக்கு தான் தண்ணி விட்டுருக்கோம். இந்த களையை வெட்டிவிட்டு அப்படியே உரமும் புண்ணாக்கும் கரைச்சி விட்றது. அப்புறம் எத்தனை நாளில் பூ வரும்? பூ இப்போ தலைஞ்சோன்னா இந்த தலையும் போதே அந்த பூ வருது இல்லை, இன்னமெல்லாம் அப்படியே தலைஞ்சோன்னா அப்படியே காய் எடுத்து பூ எடுத்துரும். அதான் அதில் தலைஞ்சு அப்படியே பூ எடுத்துருக்கோம். சிம்பு விட்றது கூட இந்தமாரி பூவோட தான் வரும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க.